ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிரெட் பால் ரப்படி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது குக் வித் கொமாலியில் கனி பண்ணியிருப்பாங்க, அவங்க உள்ள ஸ்டஃப் பண்ணி பண்ணியிருப்பாங்க. நான் ஸ்டஃப் பண்ணாமல் இதை சிம்பிள் வேல பண்ணி காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. கொஞ்சம் என்னோட வேலை கொஞ்சம் மாற்றிருக்கேன். அந்த பிரெட் பாலில் கொஞ்சம் இலக்கப்படி சர்க்கரையெல்லாம் போட்டு பண்ணியிருக்கேன். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு ரப்படி பண்ணுறதுக்கு பால், சர்க்கரை, அப்புறம் குங்குமப்பூ. பிரெட் பால் பண்ணுறதுக்கு பிரெட்டு, சர்க்கரை, ஏலக்காய்பொடி இவ்வளோதான் தேவை. இப்போ பேனில் 1/2 கப் அளவுக்கு நான் மில்க் எடுத்துக்கிறேன். நான் கொஞ்சம் கொஞ்சோண்டு தான் பண்ண போகிறேன், அதனால் 1/2 கப் அளவுக்கு தான் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் அகலமான பேன் வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு சீக்கிரமே ஆகிடும். ரொம்ப நேரம் வெயிட் பண்ணணும்னு இல்லை, சீக்கிரமே ஆகிடும். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஸ்லோவாக வச்சு பண்ணால் தான் உங்களுக்கு அந்த ஏடெல்லாம் சேரும். அந்த ஏடெல்லாம் சேர ஒரு இடத்துல நீங்கள் சேர்த்து வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் தனியாக எடுத்து கூட அதை வச்சுக்கலாம். நான் வந்து இங்கேயே சேர்த்து வச்சுக்கிறேன். சேர்த்து வச்சுட்டு அந்த பால் திக்காக அதுக்கப்புறம் இந்த ஏடு அதில் சேர்க்க போகிறோம். இந்த ஓரமாக எடுத்து வச்சுட்டோன்னா அதுக்கப்புறம் கடைசியாக அந்த ஏடெல்லாம் நம்ம எடுத்துட வேண்டியதான் அதுலேருந்து. ஸோ பாருங்கள், நல்லா திக்காகிடுச்சு இப்போ, சூப்பராக. நான் ஏடெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துட்டேன் அதுலேருந்து. கொஞ்சோண்டு குங்குமப்பூ, அப்புறம் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்க்குறேன். இனிப்பு உங்களுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. இதில் பாலே தெரியக்கூடாது, ஃபுல்லாக ஏடு ஏடை தான் தெரியணும். அப்போ தான் அந்த டேஸ்ட் இருக்கும் நமக்கு. இந்த பால் மட்டும்தாங்க கொஞ்சம் டைம் எடுக்கும். அந்த பிரெட் பால்லாம் போடுறது உங்களுக்கு ஈஸி, இந்த ரப்படி பண்ணுறதுக்கு தான் கொஞ்சம் டைம் எடுக்கும் நமக்கு. ஸோ பாருங்கள், சூப்பராக இப்போ அந்த ஏடு இதெல்லாம் சேர்த்து எவ்வளோ திக்காக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ரப்படி நமக்கு. நீங்கள் அந்த பெரிய பேன் மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக சீக்கிரம் ஆகிடும் உங்களுக்கு. நான் இப்போ இதுக்கு பண்ணுறதுக்கு 2 பிரெட் ஸ்லைஸ் எடுத்திருக்கேன். அந்த பிரெட் பால் பண்ணுறதுக்கு ஓரத்தெல்லாம் கட் பண்ணிடுங்க. ஓரத்தை கட் பண்ணிட்டு அந்த ஒயிட் பார்ட்டை மட்டும் எடுத்துக்க போகிறோம். ஸோ மிக்சியில் இது நல்லா பவுடர் மாதிரி பறைச்சி எடுத்துக்க போகிறோம். ஸோ இந்த அளவுக்கு இருக்கணும் உங்களுக்கு பவுடர். நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். அப்போ தான் அந்த நம்ம உருண்டை போட்டு பொரிக்கும் போது நல்லா டேஸ்ட்டாக வரும் நமக்கு. இப்போ ஒரு பவுலில் நம்ம அரைச்ச அந்த பிரெட்டு நான் இதில் வந்து ஒரு சும்மா 1 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்க்குறேன். ஏன்னா அந்த பால்லையும் அந்த சுகர் டேஸ்ட் இருக்குங்கிறதுக்காக நான் சர்க்கரை சேர்க்குறேன். ஏன்னா நான் உள்ளார எதுவுமே ஸ்டஃப் பண்ணல, அதனால் விரும்பின சர்க்கரை, கொஞ்சோண்டு ஏலக்காய் பொடி. இதை சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. அந்த சர்க்கரை ஏலக்காய் பொடியெலாம் அந்த பிரெட்டோடு நல்லா சேர்ந்து வரணும். அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பாலை விட்டு நம்ம இதை பிசைய போகிறோம். பாலை ரொம்ப விடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தெளித்து பிசங்க. ஏன்னா கொஞ்சம் நமக்கு அந்த சப்பாத்தி மாவு மாதிரி கெட்டியாக வரணும். அந்த அளவுக்கு இதை பிசைஞ்சு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இந்த மாதிரி இருக்கணும் உங்களுக்கு. அப்போ தான் நம்ம இந்த ஷேப்பு கரெக்டாக பால் ஷேப் வர்றதுக்கு சரியாக இருக்கும். நான் உள்ளார ஸ்டஃப் பண்ணல, ஏன்னா இதில் ஏலக்காய் பொடியும் சர்க்கரையும் போட்டதுனால இந்த பாலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு. உங்களுக்கு வேணும்னா உள்ள நட்ஸு இல்லைனா ஃப்ரூட்ஸு இல்லை உங்களுக்கு கோவா இருக்கும் இல்லையா, ப்ளெயின் கோவா, அதை கூட ஸ்டஃப் பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இதுலேயே சேர்த்ததுனால எதையுமே ஸ்டஃப் பண்ணல நான். இது சிம்பிளாகவும் இருக்கும், ஈஸியாகவும் வேலையாக இருக்கும் நமக்கு. ஸோ அவ்வளோதான், இந்த பால் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை பொறிச்சு எடுக்க வேண்டிதான். ஆயில் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது ஒன்று ஒன்றா போட்டு நம்ம பொறிச்சு எடுக்க போகிறோம். ஹையில் வச்சிங்கன்னா சீக்கிரம் வெந்துடும், உள்ளே வேகாது. அதனால் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை பொறிச்சிடுங்க. சூப்பரான பிரெட் பால் இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ரப்படி ரெடி பண்ணி வச்சிட்டோம். அதே மாதிரி பிரெட் பால், ரப்படி எவ்வளோ திக்காக வந்திருக்கு பாருங்கள். கொஞ்சம் டைம் எடுக்கணும், நல்லா திக்காகிடும் உங்களுக்கு. கொஞ்சோண்டு குங்குமப்பூ, பிரெட் பால், அப்புறம் நட்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ முதல்ல பிரெட் பால்ஸ் அதில் சேர்த்துக்கோங்க. நம்ம எந்த இதில் சர்வ் பண்ண போகிறோமோ அதில் டைரெக்டாக சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் ரப்படி அதில் ஆட் பண்ணுங்கள். அந்த ரப்படியோட ஊற ஊற கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. நான் நிறைய ரப்படி சேர்த்துருக்கேன். மேலே நான் நம்ம வந்து சாப் பண்ண நட்ஸை வச்சு கார்னிஷ் பண்ண வேண்டியதான். கொஞ்சோண்டு குங்குமப்பூ, நட்ஸ் போட்டு கார்னிஷ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஊறும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு. அந்த நட்ஸோடு சாப்பிடும்போது க்ரன்ச்சியாக நல்லாயிருக்கும். ஸோ சூப்பரான பிரெட் பால் ரப்படி ரெடி ஆகிடுச்சு. இந்த பிரெட்டில் பண்ணும்போது டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும் நமக்கு. ஸோ இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன்.